ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் மளிகைப்பூ போல் நல்லா சாஃப்டான இட்லி இப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம இட்லி அரிசியை வாங்கி இட்லிக்கு மாவு அரைச்சாலும் இட்லி கல் மாதிரி வருதுன்றது தான் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி மாவரைக்கும்போது இட்லி சாஃப்டாக வரும் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்காக இட்லி அரிசி தான் எடுத்திருக்கோம் இதில் நான் வந்து இந்த டம்ளர்ல தான் நான் வந்து அரிசி உளுந்து எல்லாமே அழுந்துக்க போகிறேன் அரிசி ஆறு டம்ளர் அரிசி நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அரை டம்ளர் உளுந்து சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கும் உளுந்துக்கும் கரெக்டான மெஷரிங்காக இருக்கும் இப்போ நான் ஆறு டம்ளர் அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன் இது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்ல தாராளமாக ஊறட்டும் இப்போது நம்ம அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே உளுந்து எடுத்து ஒரு டம்ளர் நான் இதில் சேர்த்துக்கிறேன் உளுந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதனால இட்லி அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உளுந்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு உளுந்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் கிரைண்டரில் இதை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தில் நல்லா ஊறிட்டு இதில் ஒரு ஒரு டப்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம இது போல் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளுந்தம்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி இருக்குது இந்த டம்ளர் தண்ணியோடவே நான் வந்து இந்த உளுந்தம்பருப்பை நான் கிரைண்டருக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம பருப்புக்கு சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் எல்லாம் சைடில் நிற்குது அது எல்லாம் நல்லா இது போல் நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம கிரைண்டரை இப்போ மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் இப்போ ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உபரியாய் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி நான் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது போல் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு சிலர் வந்து இட்லி நல்லா சாஃப்டாகவும் வெள்ளையாகவும் வரத்துக்கு அவளு ஜவரிசி இதெல்லாம் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் இன்னைக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இல்லை நம்ம இந்த உளுந்தையும் அரிசியும் வச்சே நம்ம இன்னைக்கு ஈஸியாக அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஓடுது கிரைண்டரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் மாவு பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக உபரியாகி வருது மாவுல இது போல ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து உபரியாகி நிறைய மாவு ஆகும் அதுக்காக தான் நம்ம இது ஸ்டெப் ஸ்டெப்பாக தண்ணி சேர்ப்போம் இப்போ நான் வந்து இது கூட ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் இதை மாவை நல்லா எல்லாத்தையும் கலரி கையிலேயே நல்லா தள்ளி விடுங்க அப்போதான் உளுந்தங்க நிற்காது இதை நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டு நான் மீதி ஒரு அரை டம்ளரை அதுலேயும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மாவு மசிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் வந்து இது போல் நம்ம விழம்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் மாவு இன்னும் வந்து நமக்கு உபரி ஆகணும்னு அர்த்தம் நம்மளுக்கு நல்லா கையில் ரொம்ப ஒட்டாமல் நம்ம ஈஸியாக எடுத்து விட்டோம்னா நமக்கு மாவு வந்து ஈஸியாக வந்து கீழே விழணும் அளவுக்கு இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சி அரை மணி நேரம் கழிச்சு நான் திறந்து பார்க்குறேன் தண்ணியை தொட்டுட்டு இது போல் மாவை தொட்டு நம்ம வந்து கீழே விடுறோம் பாருங்க மாவு வந்து எவ்வளவு சாஃப்ட்டா வந்து அப்படியே விழுது பாருங்க ஈஸியா நல்ல பலூன் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கவே இப்போ இது போல இருந்ததுனாதான் நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வழித்து எடுத்துப்போம் மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு அள்ளி நான் அப்படியே விடுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து பாத்திரத்தில் விழுது பாருங்க நம்ம இது போல் நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம மசிய தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆரம்பத்துலேயே தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா நமக்கு இட்லி வந்து மாவு அரைக்கும்போது நமக்கு அந்த உளுந்து வந்து உபரியாயே வராது அப்படியே பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக ஆகிடும் உளுந்து கலராகவே ஆகிடும் அது போல் இருந்ததுன்னா நம்மளுக்கு இட்லி வந்து சுடம்பேது நமக்கு மஞ்சள் கலராக தெரியும் அதனால் நீங்கள் இது போல் உபரியாக்கி நம்ம அரைச்சோன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் உளுத்தமாகவே எவ்வளோ வெள்ளியாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து வழச்சி வச்சாச்சு இது கூட அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் ஆறு டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சேன அதை நம்ம வந்து இது போல் தண்ணியோடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் அள்ளி போடும்போது இது தண்ணி ஊற்றுது பாருங்கள் அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துட்டே இருப்போம் இப்போ சேர்த்துட்டு எனக்கு தண்ணி வந்து எவ்வளோ வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில் அதிகமாக இருந்தால் மொத்தத்தையும் சேர்க்காதிங்க எனக்கு அரை டம்ளர் தான் மிச்சமாக இருந்தது அது வரைக்குமே நான் வந்து சேர்த்துட்டேன் இதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நல்லா மசியட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வந்து உடனடியாக ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி வந்து சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் வந்து இட்லி போது மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது அப்படியே கஞ்சி தண்ணி கட்டினது போல ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால் டம்ளர் தண்ணி அந்த பக்கம் கால் டம்ளர் தண்ணி மொத்தத்தில் அரை டம்ளர் தண்ணி தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வந்து சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி தான் நான் வந்து இதில் ஊற்றியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கை சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுவோம் விட்டுட்டு திருப்பியும் ஒரு அந்த மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் போகுது இப்போ பாருங்கள் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து மசிய வேண்டியது லைட்டாக மசிய வேண்டியது இருக்குது அரிசி வந்து ஒரு சில அரிசி சீக்கிரமாக மசிஞ்சிடும் ஒரு சில அரிசி வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் மசிகிறதுக்கு அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் தான் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அரிசி எடுத்து இப்படி கையில் தேய்ச்சி பார்க்குறோம் பாருங்கள் மாவு வந்து அரிசி அரிசியாக இல்லாமல் கையில் வந்து இது போல் பார்க்கமேது நமக்கு திரி திரியாக தெரியும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு எடுத்து ஊற்றுறோம் கரெக்டான தண்ணி பதத்தில் இருக்குது நம்ம இது போல் அரைச்சோன்னா தான் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இதில் மூணு ஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு இதில் நம்ம மாவை கரைச்சி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இது போல் கையை வந்து அடியில் விட்டு விட்டு நல்லா கலந்து விடணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் அது இல்லாமல் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும் நம்ம இது இதுமாதிரி அடியிலிருந்து கையை வச்சு கலரும் எது உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மா பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இது நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்திலே பொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் ரெண்டு பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றிக்கிறேன் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா வந்து புளிச்சு வரட்டும் மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இது கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதுனால ரொம்ப பொங்கி வராமல் கொஞ்சம் வந்து மேலே வந்து கொஞ்சம் எழும்பி வந்திருக்கு பாருங்க ஆறு மணி நேரம் கழிச்சு நான் வந்து திறந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம இப்போ இட்லி ஊற்றிடலாம் ரெண்டு மாவியும் ஒன்றா சேர்த்துப்போம் ரெண்டு மாவியும் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு இப்போ நம்ம நல்லா கலந்து விடணும் இப்போ இது போல கரண்டி அடியில் கொடுத்து நல்லா கலந்து விடணும் ஒரு பத்து செகண்ட் போல நல்லா பாருங்கள் விடாமல் கலக்கிறேன் இது போல நல்லா கலந்து விட்டோன்னா தான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து செகண்ட் போல நீங்கள் கூடவே வந்து அதிகமாக கலந்தாலும் தப்பு கிடையாது குறைஞ்சது பத்து செகண்டாவது நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து இட்லி ஊற்றியாச்சு இப்போ நமக்கு சாஃப்டான நல்ல மளிகைப்பூ போல் இட்லி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பை